Hi friends, welcome to Jessie's Cookbook. இன்னைக்கு நம்ம வந்து கறிவாடு எப்படி செய்யறது தான் நம்ம பார்க்க போறோம். கறிவாடு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். சிலவங்க ஓவன்ல கறிவாடு செய்யறது நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற கறிவாடு வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அதுல வந்து அழுகின மீன் தான் கறிவாடு செய்யறோம் அப்படின்ற ஒரு ரூமர் இருந்துட்டே இருக்கு. அது நமக்கு உண்மை என்னன்னு தெரியாது. அப்ப அதனால அது ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம கறிவாடு நம்ம வீட்லயே நம்ம தயார் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து வெயில காய வைக்க வேண்டாம், ஓவன்ல வைக்க ஒண்ணுமே வேண்டாம். இப்போ இது வந்து கறிவாடு, இது வந்து நம்ம வந்து தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம். இது நம்மளே செய்யற கறிவாடு. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. ஃப்ரெஷ்ஷான அயில மீன் வாங்கிட்டு, இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான அயில மீன் வாங்கிட்டு அந்த நடு சென்டர் பார்ட்டு அப்படியே கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற டர்ட்டி எல்லாம் நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷோட அந்த டர்ட்டி எல்லாம் எடுத்துடுறோம். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம இப்படி வச்சிடுறோம். இது வந்து முள்ளுக்கு மேலே, சென்டர் முள்ளுக்கு மேலே கட் பண்ணிடுறோம். எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் உப்பு மீன். இப்போ இந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன், அது வாஷ் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. நடு சென்டர் மட்டும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டர்ட்டி மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ வந்து கல்லுப்பு எடுத்துருக்காங்க. கல்லுப்பு எடுத்து அந்த மீனில் நல்லா தடவுறாங்க. அதோட அந்த சென்டர் பார்ட் கட் பண்ண இடத்துலலாம் அந்த கல்லுப்பு போடுறாங்க. அதோட உள்ளெல்லாம் நிறைய உப்பு போடுறாங்க. அதே மாதிரி கல்லுப்பில் தான் நம்ம நல்லா தடவுறோம். அது போட்டு பொடிப்பில்லை கல்லுப்பு போட்டு நல்லா தடவி அதுக்குள்ளேயும் நிறைய கல்லுப்பெல்லாம் தடவி அப்படி நினைக்கிறோம். அதுக்குள்ளேயும் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அது நல்லா உப்பு பிடிச்சிக்கும். மீதி எல்லா உப்பும் மேலேயே நம்ம போட்டுட்டோம். உப்பு பிடிச்சிட்டு இப்போ வந்து மீன் நம்ம வாஷ் எல்லாம் பண்ணல, நல்லா கிளீன் பண்ணி நடு சென்டர் பார்ட் கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த டர்ட்டி எல்லாம் எடுத்து நல்லா உப்பு, அது கல்லுப்புல தான் நம்ம செய்யணும், பொடி உப்புலலாம் செய்யக்கூடாது. நல்லா செஞ்சு நல்லா உப்பு தடவி அதுக்குள்ளே நிறைய உப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு சட்டியில் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதை நல்லா மூடி வச்சுக்கணும். ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போது நேற்று இதே சேம் டைம் நம்ம வந்து உப்பு தடவி வச்சோம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டுருக்கு. அந்த உப்பு தண்ணியில் தான் இது இருக்குது. உப்பு தண்ணியில் இருக்கிற வரைக்கும் இது கெட்டு போகாது. அதனால் நம்ம வந்து அதை அப்படியே விட்டுருலாம். இதே மாதிரி நம்ம 3 days வைக்கணும். சட்டி அடல்லடே நான் சொல்லுவேன், நீ சட்டி வேண்டதா, சட்டி அடல்ல நிப்பு ஏவாதே அவளு அனு சட்டை வேணும்னு வரேன். இப்போ வந்துட்டு நம்ம மீன் வந்து நல்லா திருப்பி திருப்பி போடுறாங்க. தண்ணியில் அந்த உப்பு தண்ணியிலே வந்து திருப்பி திருப்பி போடுறாங்க. எப்படி நேற்று வச்சுருந்தோமோ அதை விட டிஃப்ரெண்ட்டாக திருப்பி அந்த சைடு இந்த சைடுலாம் திருப்பி நம்ம வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் பெரிய சட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. துணி வித்தாரில் சட்டி வேண்டதா, இப்போ என்ன மாட்டி இங்கே நிறுத்தி இங்கே போலையா
ஃபுல்லாக சதையில் வந்து உப்பு குடிக்கும். அதனால நல்லது மறைச்சுண்டுட்டா. இனி வந்து சட்டி ஆனால் நல்ல காரியம். சட்டி பிடிச்சாயிட்டு நீ அதிகண்டு இன்னால் எத்தனை மீனும் உண்டாடுனா நாசாய தூக்கிடாணி பற்றும். அதுதான் காரியம். பத்தெல்லாம் சட்டி இன்னும் இல்லாண்ட அரிசி வைக்கா சார். சட்டி வலிப்பில்ல, லேசம் மூடி தின்னாயாலும் குழப்பில்ல. நீங்கள் தின்னிட்டே இருக்கலாம், நீனே தீங்கிட்டே இருக்கலாம். மற்றெல்லாம் சட்டி இருந்தாவோ அது குழப்பமே. இப்போ வந்து இது வந்து மூணு நாள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த சட்டியில் வந்து நிறைய இப்போ நிறைய இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. இந்த மீன் எல்லாம் சின்னதாயிடுச்சு. இப்போ மூணு நாள் ஆயிடுச்சு, இப்போ மீன் எல்லாம் சின்னதாயிடுச்சு. ஏன்னா இந்த உப்பு வந்து அதுக்குள்ளே ஏறி அது நல்லா சுருங்கி போயிடுச்சு. வந்து 3 days வந்து ஃபுல்லாக உப்பு தண்ணியில் இருந்துச்சு. உப்பில் நம்ம போட்டு வச்சோம். இப்படி தான் கருவாடெல்லாம் செய்வாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஒரு கூடையில் வச்சு நல்லா தண்ணி வார வச்சிடணும். இந்த உப்பு தண்ணி ஃபுல்லாக வார்ந்துடணும். அதிலிருந்து எல்லா ஈரத்தன்மையும் போயிடணும். போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஏர் டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை நல்லா வெயில் இருக்குன்னா நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெயிலில் வைக்க முடியல, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு அதுக்கெல்லாம் சௌகரியம் இல்லைன்னா ஒன்றும் பயம் இல்லை. அப்படியே எடுத்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில், ஆனால் அதிலோட ஈரம் எல்லாமே வழிஞ்சு போயிடணும். தண்ணி இல்லாமல் நம்ம அந்த மாதிரி வச்சு ஏர் டைட் பாக்ஸில் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டோன்னா எவ்வளோ நாள் வேணால் நம்ம இதை செஞ்சுக்கலாம். எவ்வளோ நாள் கழிச்சு வேணாலும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். இது வந்து கறிவாடு செய்கிறவங்களாம் அப்படி தான் செய்கிறாங்க. இது அப்படியே எடுத்து கூடையில் போட்டுடுவாங்க. அதுலேருந்து அந்த ஈரம் போயிட்டு அதுக்கப்புறம் தானாகவே ட்ரை ஆகிடும். ஏன்னா உப்பு இருக்கிற வரைக்கும் இந்த மீன் கெட்டு போகாது. நம்ம செய்யும் போது உப்பு கம்மியாக போடுறோம், அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈரம் போகிறதுக்காக அதிலிருந்து அள்ளி எடுத்து கூடையில் போட்டு வார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே இருந்து காஞ்சி போயிடும். அப்படி தான் கருவாடு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்படியும் செய்யலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மீனில் இருக்கிற தண்ணி போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். கருவாடு கடை வச்சுருக்கிறவங்க, கருவாடு செய்கிறவங்கெல்லாம் வந்து கூடையில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க 10 கணக்கில் அந்த மாதிரி செஞ்சு கூடையில் போட்டு வைப்பாங்க. இதில் இருக்கிற ஈரத்தை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சு போனதுக்கப்புறம் அது தானாகவே இருந்து அப்படியே காஞ்சிடும். அதுதான் கருவாடு. நம்ம வந்து இதை வந்து அந்த தண்ணி நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஏர் டைட் பாக்ஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை வெயில் இருக்குன்னா ஒரு 3 days நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். வீட்டில் வந்து நம்ம உப்பு போட்டு வைக்கும்போது பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. ஏன்னா ஏர் உள்ளே போகிற மாதிரி தான் நம்ம மூடி வைக்கிறோம், அதனால் அது வராது. உப்பு போடுறதுனால மீன் கெட்டும் போகாது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் நான் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் இதை இப்படி தான் நினச்சிட்ருந்தேன், மீனெல்லாம் கெட்டு போயிடும், கெட்டு போன மீன் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லை, தப்பா. இப்போது இதே மாதிரி பாக்ஸில் நம்ம வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 4-5 மணி நேரம் தண்ணி நல்லா வார்ந்துச்சு. இப்போ தண்ணி அதில் ஈரத்தன்மை இல்லை, நல்லா வார்ந்துருச்சு. நல்லா வார்ந்து போனதும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு, ஏர் டைட் பாக்ஸில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தான் இவ்வளோ நேரம் இருந்தது. இப்போ இதிலருந்தே எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வாலு நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து டைட் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நம்ம நல்லா தண்ணியில் 1 நிமிஷம் போட்டுக்கலாம். நம்ம வாங்குகிற கறிவாடு தான் நம்ம நிறைய நேரம் நம்ம ஒரு 5 நிமிஷம் பத்தாது 10 நிமிஷமாவது நம்ம வந்து தண்ணியில் போட்டு அதோட அந்த உப்பு நிறைய உப்பு இருக்கும். இதை நம்மளே செய்கிறதுனால உப்பு கம்மியாக இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து தண்ணியில் 1 நிமிஷம் போட்டால் போதும். போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இந்த கறிவாடு இருக்குன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு சடனாக ஏதாவது ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த குழம்பு வந்து நம்ம கட் பண்ணி, இது எப்படி நம்ம ஃபிஷ் கிரேவி செய்கிறோமோ ஃபிஷ் கறி செய்கிறோமோ சேம் அதே மாதிரி இந்த கறிவாடு நம்ம செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் ஃப்ரை பண்ணலாம். ஏதாவது சாம்பாரெல்லாம் இருந்தாலும் பருப்பு குழம்பு இருந்தாலும் நம்ம இதை வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எமர்ஜென்சிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நம்மளே செய்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து ஒரு டர்ட்டியாக நமக்கு ஒரு ஃபீல் வராது. நம்மளே செய்கிறதுனால அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம
நம்ம அந்த கறிவாடை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மிளகாத்தூள் போட்டு பிணைஞ்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சும்மாவே ஃப்ரை பண்ணும்போது மிளகாத்தூள் கடைசியாக நம்ம வந்து சில்லி ஃப்ளெக்ஸோ மிளகாத்தூளோ போட்டு அந்த பாதி வெந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம போட்டு அது பிரட்டி எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் தயவு செஞ்சு உப்பு மட்டும் போட்டுடாதீங்க, ஏன்னா கறிவாட்டில் எப்போவுமே உப்பு இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து கறிவாடு குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மீன் குழம்பு மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் வந்து உப்பு நம்ம போடக்கூடாது. குழம்பு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை டேஸ்ட் பண்ணால் அந்த குழம்புல அந்த உப்பு வந்திருக்கும், இந்த மீன்லேருந்து இறங்கியிருக்கும். அப்போ தான் நம்ம தேவைன்னா உப்பு போடணும். மற்றபடி நம்ம வந்து அந்த குழம்புலேயும் உப்பு போடக்கூடாது. இப்போ நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த மீனை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஏர்டைட்டில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம வந்து அது கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம உப்பு போட வேண்டியதில்லை, நம்ம ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால. காரம் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காரம் தூங்கிட்டால் போதும்.